இதோ வந்துட்டாருல்ல. தம்பியா சொல்லுங்கயா. என்னமாமா வீட்டுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. அப்ப ஈபிக்கோ 75 எடுத்துறேன். உனக்கு அறிவே இல்ல எங்க எதை எடுக்கணும்னு தெரியாது. மாப்பிள நீ இடிச்ச பொண்ணு அடியாளுக்குள்ள குட்டி வந்திருக்கா. ஏய் மாமா இது நம்ம ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்களா? ஆமா. சரி நீ எதுவும் பேசாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் கூட வா. ஹலோ கொஞ்சம் எந்திரமா, இங்க வருமா. நீ இடிச்ச நாங்களே இடிச்சோம், மாப்பிள கீழே விழுந்தாரு, நான் தான் தூக்கி விட்டேன். அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே பிரச்சனை பண்ணா நாங்களும் பிரச்சனை பண்ணுவோம். அப்புறம் ஈபிக்கோ இந்த ஈபிக்கோ கீபிக்கோன்னு சிலம்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. தம்பி இவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர் அம்மா. நீ தான் ஜட்ஜு கிட்ட சொன்னியாமே, அவரு இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. டாக்டர் அம்மா இவர் என் பேராண்டி, பேரு ஐயனார். நான் தான் வக்கீல். தப்பு நடந்துருச்சு, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. இந்த ஊர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். இதுதான் நான் தேடிட்டு இருந்த இடம். எஸ் ஐ ஹவ் டிசைடட் ஐ வில் நாட் லீவ் திஸ் பிளேஸ் எனிமோ. ஐ லவ் தி இன்னசன்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். இட் வில் பி எ பிளஷர் ஃபார் மீ இஃப் ஐ கேன் சர்வ் தெம். வெல்கம் வெல்கம். உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்டி. இப்ப தெரியுதா ஈபிக்கு என்னன்னு? ஐ அம் இங்கிலீஷ். உனக்கு நேரம் யா. சிறைச்சென்று திரும்பும் அண்ணன் சிவனாண்டி, சிறைச்சென்று திரும்பும் அண்ணன் சிவனாண்டி, சிறைச்சென்று திரும்பும் அண்ணன் சிவனாண்டி, தியாகி சிவனாண்டி, தியாகி சிவனாண்டி, தியாகி சிவனாண்டி. சரிங்கப்பா எல்லாம் சரியா பண்ணிவிடுறா. என்ன இப்ப பாக்குற? காடு மலை மேடு பள்ளம் பொம்பளைங்க போற கக்கூசு சுடுகாடு ஒரே இடம் விடாம போஸ்டர் அடிச்சு ஒட்டி போட்டோம்ல. மதுரை ஜில்லாவே பத்திக்கிட்டு எரியுதுரே, நிறைய என்ன சும்மாவா? ஆமா ஊர் நாடுல எப்படி இருக்கு? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. தண்ணி வசதி ரோடு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? ரோட போட்டாங்களா? என்னத்த ரோட்ட போட்டாங்க, எல்லாம் அப்படியே அப்படியே தான் இருக்கு. ஓ பொண்டாடி புள்ள பார்த்தாலா இல்லையா? பாரு நல்ல பேசிக்கிட்டே இருக்கும் போது உனக்கு கிறுக்கு பிடிக்கல. அக்கா அக்கா உன் பொண்டாடி கூட அப்படியே தானா? அப்போ யார பாத்து கேக்குற? அவ தங்கச்சிக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துடும்ல. ஆமா வெளிநாட்டு வண்டியில நம்ம ஊர் பக்கம் வந்து இருக்கு. வெளிநாட்டு வண்டியில போய் எல்லாம் உங்க மச்சான் சாமி ஐயனார் இருக்காருல்ல, அவர் வண்டிதான். ஆரஞ்ச் சத்தத்தை கட்டியா? ஏதோ நீ வர போய் நம்ம டிரைவர் உட்காந்துக்கிட்டு ஓட்டுறேன். நீ ஏன்டா வெளுக்குற? அண்ணே ஐயனார் நான் அண்ணா தூக்குறேன். ஏ மாமா அந்த லாரியில போறது யாரு மாமா? சிவனாண்டி ரிலீஸ் ஆயிட்டா போல் இருக்கு. ஓ நாலு செவத்துக்குள்ளே கடந்த போய வெளிக்காத்து பட்டவன கையகால் ஆடுறான் போல இருக்கு. ஆட்டு ஆட்டு ஆடுறா வண்டிய. சிவனாண்டி ஜெயில வந்துட்டான். அத காட்டதான் இந்த விருந்து, நல்லா சாப்பிடுங்க. கவனிச்சுக்கடா. ஆமா வந்துட்டாரு தெரிஞ்சுங்க. எலும்பு கடிச்சோமா இலையை நோக்கணுமா எந்திரிச்சோமா கையெலும்புனோமான்னு போயிடணும். அதை விட்டு விட்டு இலையை தூக்கிட்டு கீழே அஞ்சு வைக்கிறது பத்த வைக்கிறது அப்புறமா தரேன்னு எழுதி வைக்கிறது இந்த சோழியெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. இனிமேல் யாராவது ஜெயிலிருந்து வந்தாத்தான் உங்களுக்கு எல்லாம் கரிசோர் நல்லா கடி. பாட்டியும் வந்துருக்காங்க, குசலம் விசாரிக்க வர்றாங்க. களி தின்னது கல்லுடைச்சதெல்லாம் மறந்துட்டு சிரிச்ச முகமா இருப்பு. ஐயா சிவனாண்டி, எம்புட்டு நாளாச்சியா எப்படியா இருக்கு? ஐயோ என் தங்கம் அப்படியே உங்க ஒப்பனை பார்த்த மாதிரியே இருக்கடா ராசா. ஐயா செவனாண்டி போனதெல்லாம் போகட்டும் ஐயா, செய்யல படாத தும்பமெல்லாம் பட்டுட்ட. அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் பரவலில் வந்து கல்யாணத்தையும் பண்ணி ராமலட்சுமண மாதிரி ரெண்டு பிள்ளையும் பெற்றுக்கிட்டேன். இனிமையாவது குடும்பஸ்தனாக இருந்து பிழைக்கிற வழியை பாடுறாசா. சொல்லுமையா என்ன என்ன திடீர்னு எதிர்த்து போயிட்டான்? இது என்ன தெரியுதா?
சின்ன வயசுல நான் சுதந்திரமா இருந்தப்ப போட்ட சட்டையும் ட்ரவுசரும் இந்த மாதிரி வெள்ளையும் சொல்லியும் போட்டு என்ன அழகு பார்க்க 20 வருஷம் ஆச்சு. ரெட்ட பிள்ளைகளை பெத்துப்பிட்டேன், இன்னும் என் பொண்டாட்டி முழுசா பாக்கல. அண்ணன் தம்பி குடும்பம் குட்டின்னு இருக்கிறத விட்டுப்ட்டு 20 வருஷம் 20 வருஷம் நான் பட்டேனே ஒரு கஷ்டம். அது யாரால யாரால? உன் பேர ஐயனார் தான் என் குறி. ஐயா நீயே எங்க பேரன்தான். ஐயா வந்துட்டேன், செவனாண்டி வந்துட்டேன். நான் வந்தது அவனுக்கு காட்டிட்டேன். உன் பேர் என்ன பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கோம் ஐயா, எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கோம், விட்டுருவோமா? இளைய சிவனாண்டி, உனக்கே இம்பிட்டு இருந்தா உன் அப்பனை பெத்தவன்டானா? எனக்கு எம்பிட்டு இருக்கும். ஒண்ணு சொல்றேன், வெள்ளாடு முட்டியாடா வேங்க செத்துறோம், அதுவும் இந்த ஈசராட்ல. ஏ பூச்சி, எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கோவியா? பேரனை பாக்கணும், பேரனை பாக்கணும். துடிச்சிய கிணச்செருக்கி போ. சும்மாப்பா சிவனாண்டி, இன்னும் ஊர்ல இருக்க ஒரு புறத்தையும் விருந்து கூப்பிட்ட, இலையில சோத்த போட்டு உன் கோவத்தை பூரா குழம்பா ஊத்திட்டு இருக்க, வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷன் எப்படி பேசணும் கூட தெரியாதாப்பா? அந்த நாய் மேல இருக்கிற கோவத்துல தப்பா பேசி சவுனி அப்பன் சரியா பண்ணிவிட்டேன். யோ, கல்யாண வீட்டுக்கு போட்டோ எடுக்க போனியா? கேட்ட திறந்து விடுகையா? முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. அடிச்சு அழக பேத்துருவேன். எடுத்த போட்டாவே இழுச்சுக்கிட்டு இருக்கே, இதுல கல்யாண வீட்டுல வர போய் போட்டாவா? போட்டோ எங்கேயா இழிச்சிட்டு இருக்கு? நீங்க தான் போட்டோ இழிச்சிட்டு இருக்கீங்க. அடிமை பண்ணு எம்ஜிஆர் மாதிரி நான் நின்றேன், மதுரை வீர எம்ஜிஆர் மாதிரி என் பங்காளி நின்றா, எங்கடா நாங்க? யோ, ரெண்டு எம்ஜிஆருமே ஓரமா உட்காந்து இருக்கீங்க பாருங்கய்யா. யாரை ஏமாத்த பாக்க? யோ, நீங்க தான் குடிவீரல கண்டு தெரியாம இருக்கீங்க, நல்லா பாருங்கய்யா. அன்னைக்கு தவமணியா ஊருக்கு அனுப்பும் போது போட்டோ எடுத்தோம்ல. ஆமா, போட்டோ என்ன காணும் சித்தப்போ? நீ காணுமா? நீ காட்டி சொன்னு என்னையும் பங்காளியாவும் சிரிச்ச மனைக்கு கம்பீரமா ஒரு போட்டோ எடுத்து குடுக்கற, குடுக்கலன்னா இந்த கேட்ட உன் குடும்பத்துக்கே போட்டுறேன். அண்ணே வாங்கண, அப்படியே நிலுங்க. ரெடியா? சரிங்க, அப்படியே. அண்ணே நீங்க தான் கொடியை கையில் பிடிச்சி ஆட்டிட்டு இருப்பீங்களே, ஆண்டுங்கண்ணே. இதாண்ணா நான் எடுக்கிற கடைசி போட்டோ. அறிவில்ல, குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறாங்க, ஆன் வாயை பிளந்துகிட்டு இருக்கே. வணக்கம் தம்பி. வணக்கம்.
சிங்கக்குட்டியை பத்திருக்கடா. அண்ணே, உங்களை மாதிரி ஈர மனசுக்காரனா, நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நிறைஞ்ச மனசுக்காரனா, நம்ம மண்ணில் என் புள்ள வளரணுண்ணே. இந்தாங்கண்ணே. வளருவாயா? வளருவான். சேனத்தை நீவீங்கண்ணே. வைப்பா வைய. போதா, போய் டாக்டர் கூட்டிட்டு. பெரிய டாக்டர் அம்மா. டாக்டர்மா, நீங்க சேனை வச்சு விடுங்க. அண்ணே, உங்க கையால பைத்தியக்காரா? நாலு எழுத்து படிச்சவங்க, உசுரை காப்பாத்துற தொழில் செய்யறவங்க, அவங்க கையால வைக்கட்டும்டா. இந்த பர்றா, காசு பணம் கொண்டு வந்து சேர்க்காத பேரையும் புகழையும் உன் பிள்ளையோட படிப்பு கொண்டு வந்து செத்துரும்டா. குடு டாக்டர்மா, இத கையால மூணு தடவை தொட்டு நாக்கில வைங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆம்பளை புள்ள பிறந்தா ஐயனாரு, பொம்பளை புள்ள பிறந்தா ஐயம்மா. இவன் ஐயனார் ஐயா. இன்னைக்கு என் பங்காளி ஐயனாரு. டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு சேனல் வைக்க சொன்னதை கவனிச்சியா? என்ன கவனிச்சியா? ஜோடி பொறுத்தா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அண்டாலையும் அழகரையும் ஒன்னா பார்த்த மாதிரி இல்ல. அப்படியா? ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இல்லையா? அங்கயா இல்ல, கூட வச்சு குமாராங்க மேல. ஏய், ஏ மாமா அழகர்தே. ஆனா ஆண்டாளு நானு. அத நாங்க சொல்லணும். சந்திரன். மேடம், இது பத்திரமா என் டேபிள் மேல வைங்க. சரிங்க மேடம்.